ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஃபியூவர்ஸ். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, மருத்துவ குணங்கள் நிறைந்த நோய் தீர்க்கும் ஏலக்காய் பற்றி பார்ப்போம். நறுஞ்சுவையும் நறுமணமும் உள்ள மருந்து பொருள் ஏலக்காய். ஏலக்காய் கார்ப்பு சுவையும் வெப்பத்தன்மையும் கொண்டது. சிறுநீரை பெருக்கும். தாகம், வியர்வையுடன் கூடிய தலைவலி, வறட்சி, கபம் முதலியவற்றை கட்டுப்படுத்தும். நாம் குறைந்தபட்சம் தேநீர், பாயாசம் முதலியவற்றில் சேர்த்தால் கூட நல்ல சுறுசுறுப்பை பெற முடியும். அதோடு ஜீரண கோளாறு இல்லாமல் ஆரோக்கியமான உடலையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளலாம். பசியே ஏற்படுவதில்லை, சாப்பிட பிடிக்கவில்லை என்று கூறுபவர்கள் தினமும் ஒரு ஏலக்காயை வாயில் போட்டு மென்றால் பசி எடுக்கும். ஜீரண உறுப்புகள் சீராக இயங்கும். ஏலக்காய் விந்துவை பெருக்கும், காமத்தை தூண்டும், வயிற்று உபசத்தை நீக்கி செரிமானத்தை எளிதாக்குகிறது. பாலில் சுட வைத்து இத்துடன் ஒரு தேக்கரண்டி தேனும் சேர்த்து அருந்தி வந்தால் இருபாலருக்கும் குறைபாடுகள் குணமாகும். அதே நேரத்தில் பாலில் அதிகமாக ஏலக்காய் தூளை சேர்த்தால் மலட்டுத்தன்மை, ஆண்மை குறைவு அதிகரிக்கும். எனவே ஒரு சிட்டிகை ஏலக்காய் தூளையே பயன்படுத்தினால் போதும். ஜீரணமாகாத போது வரும் தலைவலியை ஏலக்காய் சேர்ந்த ஒரு கப் தேநீர் விடுவிக்கும். சில சமயம் வெங்காயம், வெள்ளை பூண்டு சேர்த்து கொள்பவர்களுக்கு நெஞ்செரிச்சலும் வாய்வு தொந்தரவும் ஏற்படும். இவர்கள் சாப்பாட்டிற்கு பிறகு ஏலக்காய் மெல்லுவது நல்லது. இரண்டு ஏலக்காயில் உள்ள விதைகளை இடித்து கிராம்புகள், மல்லித்தூள் சேர்த்து தண்ணீர் கலந்து விழுங்கினாலும் உடல் ஜீரணமாகும். இதே போல ஏலக்காயை சுயங்கமிற்கு பதிலாக மென்றால் வயிற்று பசியை அதிகரித்து நன்கு சாப்பிட வைக்கும். ஏலக்காய், சீரகம், சுக்கு, கிராம்பு சம அளவாக பொடித்து 2 கிராம் தேனில் தினமும் 3 வேளைகள் சாப்பிட்டு வர வயிற்று வலி குணமாகும். நெஞ்சில் சளி உள்ளவர்கள் அடிக்கடி இருமி அவதிப்படாமல் இருக்கவும் உதவும். சிலர் வாயிலிருந்து நாற்றம் வீசும், அருகிலிருந்து பேச முடியாதபடி வாய் நாற்றம் அதிகமாக இருக்கும். இவர்களும் ஏலக்காய் மென்று சாப்பிடலாம். ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிட்டு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.